السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த சகோதரர்களே, தீன் மலர் தேடி வந்த தேனீக்கள் என்கிற இந்த தொடர் வரிசையில் இன்றைய தினம் நாம் யுவான்னி ரிட்லி என்கின்ற ஆங்கில நாட்டின், அதாவது இங்கிலாந்து நாட்டினுடைய பெண் பத்திரிகையாளர் இஸ்லாத்தை எப்படி ஏற்றார், ஏன் ஏற்றார் என்பதை பார்க்கவிருக்கின்றோம். இவர் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு சுதந்திர சிந்தனை கொண்ட ஒரு பத்திரிகையாளர். அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் 2001 செப்டம்பர் 11 தகர்க்கப்பட்ட நேரத்தில் இங்கிலாந்திலே இவர் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய பத்திரிகை அலுவலகம் முழுக்க பரபரப்பாகிறது. அது ஞாயிறுதோறும் வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகை. உலகமே பரபரப்புக்கு ஆளானது. இவர் உடனடியாக தன்னுடைய பத்திரிகை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும். அந்த இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்ட செய்திகளை நாம் கண்டறிய வேண்டும், அதனுடைய பின்புலத்தை பார்க்க வேண்டும் என்று அவரோடு சொல்கிறார். சரி என்று பத்திரிகை அலுவலகம் ஒத்துக்கொள்கிறது. அமெரிக்காவுக்கு போறதுக்கு டிக்கெட் எல்லாம் போடுறாரு. இதுக்கிடையில விமானங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படுகின்றன. அதன் பின்னர் இவர் தயாரானதற்கு பிறகு இவருக்கு பத்திரிகை அலுவலகத்தில் இருந்து சொல்கிறார்கள், நீங்கள் செல்ல வேண்டியது அமெரிக்காவுக்கு அல்ல, நீங்கள் ஆப்கானிஸ்தானத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் எதற்கு ஆப்கானிஸ்தானம் செல்ல வேண்டும், சம்பவம் நடந்தது அமெரிக்காவில் அல்லவா என்று இவர் கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இந்த இரட்டை கோபுர தகர்ப்பு என்பது தாலிபான்கள், அதாவது பின்லேடின் அவர்கள் ஏற்பாடு செய்ததுதான். எனவே அந்த பின்லேடனை பிடிப்பதற்காக அமெரிக்கா இனிமேல் பெரும் முயற்சிகளை செய்யும். அதற்காக ஆப்கானிஸ்தானத்திலே குண்டு மலைகளை அது பொழியும். அங்கே மிகப்பெரிய அளவிலே யுத்தம் நடக்கப் போகிறது. அந்த யுத்தம் சம்பந்தப்பட்ட செய்திகள், பின்லேடனை பற்றிய செய்திகள், இவைகளை எல்லாம் நீங்கள் நம்முடைய பத்திரிகைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நீங்கள் ஆப்கானிஸ்தானத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர் உடனே அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமானவை என்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு ஆப்கானிஸ்தானத்துக்கு செல்வதற்கு தயாராகிறார். ஆப்கானிஸ்தானத்துக்கு செல்வதற்கு முன்னால் இவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கடந்த காலங்களில் அமைத்துக் கொண்டார் என்கிற பின்புலத்தை தெரிந்து கொண்டால் ரொம்ப நல்லது. அவர் 1983 ஜிம் மக் என்பவரை திருமணம் செய்கின்றார். இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். 1983 1990 வரைக்கும் அவரோடு சேர்ந்து வாழ்கிறார். அதற்கு பிறகு இருவருக்கும் இடையிலே தொழில் முறை தொடர்பான மனக்கசப்புகள் வருகின்றன. இவர் பத்திரிகையாளராக இருக்கிறது அவருக்கு பிடிக்கல, ஆகையினால இருவரும் பிரிந்து விடுகின்றார்கள். பின்னர் இவர் இராணுவத்திலே சேர்கின்றார். அதன் பிறகு 1992 வரைக்கும் இவர் தாவூத் ஜரௌரா என்கிற ஒரு பாலஸ்தீனத்தை சார்ந்த, பாலஸ்தீன் விடுதலை இயக்கம், விடுதலை இயக்கத்தினுடைய உளவுத்துறை பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய அவரோடு அவர் இணைந்து வாழ்கின்றார். லிவிங் டு கெதர் என்ற அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளாமல் இருவருக்கும் டைசி என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அதன் பிறகு ரோனி ஹெர்முஸ் என்கின்ற ஒரு யூதரை திருமணம் செய்கின்றார். அவரோடு 2 வாழ்கின்றார். அதன் பிறகு இருவருக்கும் இடையிலே ஜென்மப்பகை ஏற்பட்டு இருவரும் பிரிந்து விடுகின்றார்கள். மன முறிவு முறைப்படி நடக்கவில்லை. அதாவது அவர் டாக்குமெண்ட் அடிப்படையில் பார்த்தால் ஒரு யூதருடைய மனைவி என்ற அடிப்படையில் இருந்து கொண்டிருப்பவர். அந்த நேரத்தில் தான் செப்டம்பர் 11, 2001 இரட்டை கோபுர தாக்குதல்கள் நடக்கிறது. பாலஸ்தீனத்துக்கு சென்று பின்லேடன் அவர் நம்முடைய ஆப்கானிஸ்தானத்துக்கு சென்று பின்லேடன் அவர்களை சந்திக்க வேண்டும், அவரிடத்திலே பேட்டி எடுக்க வேண்டும். இதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட மூர்க்கத்தனமான தாக்குதல்களை நடத்துகிறீர்கள், என்னுடைய லட்சியம் என்ன, கோரிக்கை என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இவர் ஆர்வப்பட்டு பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தானத்துக்கு செல்வதற்கு முயற்சிக்கின்றார். ஆப்கானிஸ்தானத்தினுடைய பார்டர், பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்களை இவர் பார்க்கின்றார். அகதிகள் முகாமில் இருக்கக்கூடியவர்கள் பசியோடும் பட்டினியோடும் வறுமையோடும் சரியான ஆடை கூட இல்லாமல் அலங்கோலமான வாழ்க்கை வாழுகின்றார்கள். இவர்களை பார்ப்பதற்கு அங்கே உள்ளவர்களை பற்றிய செய்திகளை சேகரிப்பதற்காக இவர் செல்லுகிற போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், அகதி முகாமில் இருக்கக்கூடியவர்கள் கல்லை தூக்கி இவரை எறிகிறாங்க, கல் எடுத்து விரட்டி அடிக்கிறாங்க. எதற்காக இவர்கள் கல் எடுத்து விரட்டி அடிக்கிறார்கள் என்றால், நிவாரண குழுக்களிலிருந்து வந்திருக்கிறீர்களோ என்று நினைத்துத்தான் உங்களை நாங்கள் கல்லால் அடித்தோம்னு சொல்கிறாங்க. சரி, நிவாரண குழு வந்தால் உணவு பொட்டலம் கொண்டு வரும், துணி கொண்டு வரும்,
உங்களுக்கு தேவையான டென்ட் போடுறதுக்கு, குளிரிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள போர்வை கொண்டு வரும், பொருட்களைத்தானே கொண்டு வரும். அப்படி என்றால் அவர்களை நீங்கள் வரவேற்றிருக்க வேண்டும் அல்லவா? இப்படித்தான அகதிகள் முகாமிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிவாரணப் பொருட்கள் கொண்டு வருவதை வரவேற்கத்தானே செய்வார்கள். நீங்கள் என்ன கல்லால் அடித்து விரட்டுறீங்களே, என்ன காரணம் என்று விசாரிக்கிற போது அவருக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்கிறது. என்னவென்றால், பெரும்பாலான நிவாரணக் குழுக்கள் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகின்றன. கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகின்ற அந்த நிவாரணக் குழுக்கள் என்பவை நிவாரணக் குழு என்கிற பெயரில் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக வருகிறார்கள். எங்களுடைய பசியை, எங்களுடைய ஏழ்மையை, எங்களுடைய வறுமையை, நாங்கள் அகதிகளாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நெருக்கடியை, இவற்றை எல்லாம் பயன்படுத்தி கிறிஸ்தவத்தை எங்கள் மீது திணிப்பதற்கு, எங்கள் உயிரினும் மேலாக நாங்கள் கருதுகின்ற இஸ்லாத்தை எங்களிடமிருந்து பறிப்பதற்கு அந்த நிவாரணக் குழுக்கள் என்கிற பெயரிலே வருபவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆகையினால் நீங்களும் நிவாரணக் குழு என்று நினைத்து உங்களை நாங்கள் கல்லால் அடித்து விரட்டினோம் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். இது அகதிகள் முகாமுக்கு சென்றாலும் ஓர் இறை நம்பிக்கையாளனுடைய ஈமான் என்கிற நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதற்கு சான்றாக பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய செய்திகள். இதே போல பிபிசியினுடைய நிருபர்கள் பலரும் விரட்டப்பட்டிருக்கிறார்கள். அதற்கடுத்தபடியாக இவர் மாறுவேடமிட்டு ஆப்கானிஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்றார். இவருக்கு அப்போது பாஷா என்கிற ஒரு நண்பர் கிடைக்கின்றான். அவனை பயன்படுத்தி தான் ஆப்கானிஸ்தானுடைய எல்லைக்குள்ள இவர் போறாரு. வில் நடனை பார்க்கறதுக்கு தான் போறாரு. தன்னை பத்திரிகையாளர்னு சொன்னால் விசா கிடைக்காது, விசாவுக்கு அப்ளை பண்ணுனா விசா கொடுக்கப்படுவது இல்லை என்பதனால் இவர் மாறு வேடத்துல ஆப்கானிஸ்தானத்துக்குள்ள போவதற்கு முயற்சிக்கின்றார். அங்கே அவர் தாலிபான்களுடைய கையில் சிக்குகிறார். ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அவருடைய தாலிபான்களிடத்தில் அவர் சிக்கி 10 நாட்கள் அவர் பட்ட சிரமங்களை எல்லாம் அவர் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் தாலிபான் என்கிற பெயரில் ஆங்கிலத்திலே அவர் ஒரு நூலாகவே வெளியிட்டிருக்கின்றார். லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று அவர்கள் பத்திரிகை உலகத்தில் அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய புத்தகம் அது. அது தமிழிலே உங்களுக்கு தாலிபானின் பிடியில், இப்போ உங்களுக்கு தலைகளாக இது தெரியும், தாலிபானின் பிடியில் யுவான் இட்லி என்கிற ஒரு நூலாக இது தமிழிலே சுருக்கமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் குலாம் முகமது அவர்கள் எழுதி வேர்கள் வெளியீட்டகத்தின் வழியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 200 பக்கங்களை கொண்டதாக இந்த புத்தகம் இருக்கின்றது. இந்த புத்தகத்திலே நிறைய ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. அமெரிக்காவை பற்றி, அதனுடைய கவுண்டமாவோ நான் சிறையை பற்றி, அகதிகள் முகாம்களை பற்றி கூடுதலான தகவல்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. விருப்பமுள்ளவர்கள் கண்டிப்பாக இதை வாங்கி படிப்பது மிகவும் நல்லது. சரி, இப்போ நம்ம யுவான் இட்லியுடைய செய்திக்கு வருவோம். ஆப்கானிஸ்தானத்துக்குள்ளே இவர் புகுந்துட்டார். புகுந்ததில் தாலிபான்களுடைய உளவுத்துறையின் கையில் இவர் சிக்குகிறார். இவர் உள்ளே நுழையும் போது இவருடைய பாஸ்போர்ட்டு, இதுவரைக்கும் இவர் ஒரு பத்திரிகையாளர், வெளிநாட்டுக்காரர் என்பதற்குரிய ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாகிஸ்தானில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் வச்சு பூட்டிட்டு இவர் போகிறார். ஏனென்றால் மாட்டினா பத்திரிகையாளர் தெரியக்கூடாது, குறிப்பாக லண்டன்காரன், யூகேக்காரன், யூஎஸ்காரன்னு தெரியக்கூடாது. ஆகையினால இவர் இந்த பெண்மணி பாஸ்போர்ட் எல்லாம் வச்சுட்டு தான் ஆப்கானிஸ்தானத்துக்குள்ள வேஷமிட்டு, ஆப்கானிஸ்தான் மாதிரி வேஷமிட்டு, பழுப்பு நிற முடியெல்லாம் வந்து அவர் டை அடிச்சுக்கிட்டு போறார், கருப்பு டை அடிச்சுட்டு போறார். தாலிபான்களுடைய கைகளில் இவர் மாற்றுறாரு. இவர் பெண் என்கின்ற காரணத்தினால் பெண் தாலிபான்கள் இவரை சோதனை எடுக்கிறார்கள். இவரிடத்துல என்னவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சோதனை எடுக்கின்றார்கள். அப்போ இவர்கள் தாலிபான், அந்த பெண் தாலிபான்களை இவர் வந்து ஒரு அளவுக்கு மேல சோதிச்சு, அவங்க அங்கங்கே தொட்டு சோதிக்கும் போது எரிச்சல் பட்டு என்ன பண்றாருன்னா அந்த பெண் தாலிபானை இவர் அடிக்கின்றார். பெண் தாலிபான் முதல்ல இவர் ரொம்ப அடம்பிடிச்சோன்னே இவரை அடிக்குது அந்த அம்மா, தாலிபான் அம்மா. இவரும் அந்த பெண் தாலிபானை அடிக்கின்றார். பிறகு தாலிபான்களுடைய உளவுத்துறை அலுவலகத்துக்கு இவர் கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றார். தாலிபான்கள் நீ எங்கிருந்து வந்தாய், நீ யாரு, என்ன ஏதுன்னு எல்லா விவரங்களையும் ஒரு இடத்திலே கேட்கிறார்கள். இவர் திரும்ப திரும்ப பொய்களை சொல்லுகின்றார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவர் சில உண்மைகளை மறைத்து கொண்டே வருகின்றார். யாருடைய உதவியினால் நீங்கள் ஆப்கானிஸ்தானத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த அம்மா பதிலே சொல்லல. கடைசி வரைக்கும் இந்த உண்மையை மறைக்குது. சரி, தாலிபான்கள் அடுத்து கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், அடுத்து அமெரிக்கா இரட்டை கோபுர தகர்ப்புக்கு எங்கள் மீது பழி சுமத்தி இருக்கிறது, எங்க நாட்டு மேல அமெரிக்கா குண்டு போடும் என்கிற அச்சம் உலகம் முழுக்க நிலவி வருகின்ற நிலையில்
இங்கிருந்து எப்படியாவது வேறு நாட்டுக்கு ஓடிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு மத்தியில் எங்களால் கைது செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊடுருவல்காரர்கள், வெளிநாட்டிலிருந்து முறைப்படி விசா பெறாமல் வந்தவர்கள் எல்லாம் இங்கிருந்து எப்படியாவது ஓடிவிடலாம், தப்பிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் இந்த நெருக்கடியான நேரத்தில் எதுக்கு இங்க வந்தீங்க என்கிற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். அப்போது இந்த அம்மா வந்து சொல்றாங்க, நான் ஒரு பத்திரிகையாளர், நீங்க நினைக்கிற மாதிரி உளவு ஆள் கிடையாது, அமெரிக்காவுக்காக உளவு பார்க்க வந்தவ கிடையாது, நான் ஒரு பத்திரிகையாளர். நான் வரவில்லை என்றால் இன்னொரு பத்திரிகையாளர் யாராவது வருவாங்க, வந்து இங்கே நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சுவாரஸ்யமாக எழுதி பத்திரிகையை அவர்களுடைய பத்திரிகையை பிரபலப்படுத்துவார்கள், விற்பனையின் அளவை அதிகரிப்பார்கள், அவங்க பதவி உயர்வுகளை பெற்றுக் கொள்வார்கள். அதே மாதிரி தான் நானும் வந்திருக்கேன், சிம்பிள் விஷயம்தான் இது, நீங்க பெரிதாக கற்பனை செய்வதற்கு எதுவும் இல்லை என்று அந்த அம்மா சொல்கிறது. இது கிடையில இந்த இரட்டை கோபுர தகவல் தாலிபான்களுக்குத்தான் பங்கு இருக்கிறது என்று அமெரிக்க உளவுத்துறை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆப்கானிஸ்தானத்துக்கு அது கடிதமும் போடுகிறது. பின் லேடனும் இன்னும் இருக்கக்கூடிய 20 பேரும் தான் அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டதற்கு காரணம், அந்த 20 பேரை நீங்க எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் என்று தாலிபான்களுக்கு, ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்கா கடிதம் போடுகிறது. தாலிபான்கள் சொல்கிறார்கள், இவர்கள்தான் அதற்கு காரணம் என்பதற்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கின்றனவா, அப்படி ஆதாரங்கள் இருந்தால் எங்களிடம் தாருங்கள், நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். இல்லை, ஆதாரங்களையும் தர முடியாது, நாங்கள் சொல்றோம்ல அதுதான் ஆதாரம். இல்லை, ஆதாரங்களை நீங்கள் தருவீர்களானால் எங்கள் நாட்டு சட்டப்படி அவர்களை நாங்கள் தண்டிக்கிறோம். சொல்லப்போனால் உங்கள் நாட்டு சட்டம் தீவிரவாதிகளுக்கு என்ன தண்டனையை தருகிறதோ அதைவிட கடுமையான தண்டனையை எங்கள் நாட்டு சட்டம் தரும், சான்றுகளை காட்டுங்கள், நாங்களே தண்டிக்கிறோம் என்கிறார்கள். அதற்கும் அமெரிக்கா ஒத்துக்கொள்ளவில்லை. தாலிபான்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சான்றுகளை காட்ட மாட்டீங்க, எங்கள் நாட்டு சட்டப்படி நாங்கள் தண்டிக்கிறோம்னு சொன்னால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க, உங்கள்கிட்ட தரணும்னு வேற சொல்றீங்க. அப்படி எங்களுடைய குடிமக்களை, அப்பாவிகளை எல்லாம் பிடிச்சு ஒரு கொடூரமானவனுடைய கையில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கீழ்த்தரமான ஆட்சியாளர்கள் நாங்கள் கிடையாது, எங்களை நம்பித்தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு நியாயம் செய்வோம்னு நினச்சிக்கிட்டு அநியாயமாக உங்கள்கிட்ட பிடிச்செல்லாம் ஒப்படைக்க முடியாது, வேண்டுமானால் நீங்கள் சான்றுகளை மூன்றாவது ஒரு நாட்டிடம் காட்டுங்கள், உங்களுக்கு எது சரியான நாடு என்று படுகிறதோ நாம் இருவரும் ஒத்துக்கொள்கிற ஒரு மூன்றாவது நாட்டிடம் காட்டுங்கள், அவங்கள்ட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம், அவங்க வந்து சர்வதேச விதிகளின் அடிப்படையில் தண்டிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கும் அமெரிக்கா ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்பணும், நாங்கள் கேட்டால் நீங்கள் ஆட்களை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதற்கு தாலிபான்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த அம்மா தாலிபான்களுடைய கையிலே சிக்குகிறது. அப்போ சிக்கினதுக்கு அப்புறமாக அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இங்க பாருங்கள், தாலிபான்களை பார்த்து சொல்லுது, இங்க பாருங்க, நீங்கள் என்னை மிகவும் நன்றாகவும் நடத்துகிறீர்கள், கண்ணியமாகவும் நடத்துகிறீர்கள். இந்த உளவுத்துறை அலுவலகத்தில் எனக்கு குளிர் சாதனம் பொருத்தப்பட்ட அறை ஒன்றை நீங்கள் தந்திருக்கிறீர்கள், எனக்கு இங்கே எந்த துன்பமும் கிடையாது, என்னால நீங்க தான் கஷ்டப்படுறீங்க, நான் உங்களை படுத்துற பாடல நீங்க தான் என்னால கஷ்டப்படுறீங்க, நான் நன்றாக இருக்கிறேன் என்பதும் நீங்கள் என்னை கண்ணியமாக நடத்துகிறீர்கள் என்பதும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும், குறிப்பாக என்னுடைய குடும்பத்தவர்களுக்கும் என்னுடைய நாட்டை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் இந்த உண்மையை நான் சொல்லி ஆகணும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன பயங்கரமா நடத்துறீங்கன்னு உங்க மேல அதிருப்தி நாடு முழுக்க பரவிக்கொண்டே இருக்கும், உலகம் முழுக்க என்ன நீங்க கொல்ல கொன்னுட்டீங்க அல்லது கொல்ல போறீங்கிற தகவல் பரவிக்கிட்டு இருக்கும், ஆகையினால நான் வந்து வெளி உலகத்துக்கு பேசி ஆக வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போது ஆகவே என்னுடைய ஆதங்கத்தை தீர்க்கவும், உங்கள் மீது பரப்பப்படுகின்ற அவதூறுகளிலிருந்து உங்களை விடுவிக்கவும், என்னை என்னுடைய குடும்பத்தவர்களோடு பேசுவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள்னு அம்மா சொல்லுது. அவங்க சரின்னு சொல்லிட்டு போனாங்களே தவிர எந்த ஏற்பாடும் பண்ணல. என்னடான்னு பார்த்தா, உங்கள் நாட்டோடு பேசுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நாங்கள் பண்ணி பார்த்து விட்டோம், ஆனால் இன்னும் கனெக்ஷன் கிடைக்கல, ஆகினால எங்களால பேச வைக்க இயலாது. அப்போதெல்லாம் அந்த செல்போன் வசதிகள்லாம் ரொம்ப பெருசா ஒண்ணு கிடையாது, 2001 2003-04 இந்த காலகட்டங்கள் தான் அது ரொம்ப எல்லாருடைய கைகளுக்கும் அது கிடைக்கின்றது. அப்போ அவர்கள் நல்ல தேநீர் கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, உங்க சாப்பாடு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு வெளியில சாப்பாடு நாங்கள் ஹோட்டல்ல வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. புதிய உணவு, புதிய வகையான உணவுகள் வகையில உங்க உடலுக்கு ஒத்துக்கொள்ளாம போகுது, மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு மருந்து இருக்கு, இப்படி எல்லாம் உபசரிப்பு, ராஜ உபசரிப்பு. யாருக்கு? யுவனி ரெட்லி என்கின்ற ஆங்கில நாட்டை சார்ந்த அந்த பத்திரிகையாளருக்கு, முறைப்படி விசா வாங்காமல் வந்தவருக்கு. இதை யூகே என்ன சும்மா இருக்குமா, அமெரிக்கா என்ன சும்மா இருக்குமா,
உலகத்தில் எந்த நாடாவது இப்படி கொலைக்களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு முறைப்படி விசா வாங்காமல் வந்திருக்கக்கூடிய ஒருவரை அவ்வளவு கௌரவமாக கண்ணியமாக உபசரிக்குமா என்பதை வாசகர்கள் நீங்களே சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு மகள் உண்டு, டெய்சி அவளுடைய பெயர். அவளுக்கு அன்னைக்கு பிறந்த நாள், நான் ஜெயிலில் இருக்கும்போது தான் பிறந்த நாள். தாலிபான்களுடைய பிடியில் 10 நாளில் இருந்தேன் இல்லையா, அன்னைக்கு தான் அவளுக்கு பிறந்த நாள் வருது. வயசு 9 வயசு அவளுக்கு. ஊரில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். போகும்போதே போக வேண்டாம் போக வேண்டாம்னு அவளும் சொன்னால் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. கேட்காம தான் தைரியமாக வந்தேன். என்னுடைய மகளுடைய பிறந்த நாள் அன்று எனக்கு அவர்கள் புத்தாடைகளை வாங்கி தந்தார்கள் தாலிபான்கள். நான் அன்னைக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு எனக்கு வந்து ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். அப்போது தான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. என்னிடத்திலே அவர்கள் தீவிரமாக விசாரணைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்றிருந்தாலும் கூட என்னை பற்றி அவர்கள் இன்னொரு ரூட்ல செய்திகளை எடுத்து வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, என்னுடைய மகள் மீது நான் அளப்பரிய பற்றும் பிரியமும் பாசமும் கொண்டவள் என்பதை உணர்ந்து என் மக பிறந்த நாளைக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து தர்றாங்க என்பதை வைத்து நான் புரிந்து கொண்டேன். என்னை எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவரிடத்திலே ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்குவேன், தரையில காரி துப்புவேன் மூஞ்சில துப்புறதுக்கு பதிலா, ரொம்ப அனாவசியமா அவங்கள்ட்ட பேசுவேன், முரட்டுத்தனமா பேசுவேன். எல்லாவற்றையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். ஒரு புன்முறுவலோடு தான் என்னை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அதன் பிறகு என்னை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. என்னை ரிலீஸ் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. ஒரு வாட்சை ஒருத்தர் கையில கொடுக்குறாரு, நாளைக்கு காலையில நீங்க ரிலீஸ் ஆக போறீங்க, வாட்சை கையில மாட்டிக்கிடுங்க, அப்போதான் டயத்துக்கு நீங்கள் ரெடி ஆக முடியும், முற்கூட்டியே குளிச்சு கிழிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி ஆக முடியும்னு சொல்லி வாட்சை கையில் கொடுக்குறாங்க. 5 மணிக்கு தயாராக இருங்கன்னு சொல்லி இவர் தயாராகிறாரு. தயாராகி வெளியில் வரும்போது பார்த்தா அவங்களுடைய காலில் செருப்பு இல்லை. இதை ஒருத்தர் பார்த்துட்டு காலை அளவு எடுத்துட்டு போய், ஒரு தாலிபான் இந்த அம்மாவுடைய காலை அளவு எடுத்துட்டு போய் ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்து மாட்டை கொடி கொடுக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே இந்த அம்மா நெகிழ்ந்து போகுது. ஏன்னா காலை அளவு எடுத்துட்டு வந்து அதே அளவுக்கான செப்பலை வாங்கி கொடுத்ததை விடவும் இன்னொரு நுட்பமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த செப்பல் வந்து மேட் இன் லண்டன். நான் லண்டன்ல பிறந்தவ, லண்டன் செப்பல் தான் போடுவேன் என்பதற்காக லண்டனில் தயாரிக்கப்பட்ட ஒரு செப்பலை என்னுடைய கால் சேர்த்துக்கு ஏதோ ஒன்று எடுத்து போட்டு போ என்று விரட்டுவதற்கு பதிலாக, கைதி தானே, விரட்டுவதற்கு பதிலாக எனக்கு அவ்வளவு பெரிய உபகாரங்களை அவர்கள் செய்தார்கள் என்று அவர் சொல்லி காட்டுகிறார். ரிலீஸ் ஆகக்கூடிய நாள்ல ஒரு மௌலானா, ஒரு கம்பீரமான தோற்றத்துல ஒரு மௌலானா என்னிடத்திலே வந்தார். வந்து அவர் என்னிடத்துல பேசுறாரு. பார்ப்பதற்கு ரொம்ப கம்பீரமான தோற்றத்துல அவர் இருந்தார். நீண்ட தாடியோடும் ஆஜானுபாகுவான தோற்றத்தோடும் என்னுடைய அறைக்குள் ஒரு மௌலானா நுழைந்தார். நுழைந்து என்கிட்ட, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவள் அப்படின்னு கேட்கிறாரு. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அது வரைக்கும் ஒன்றும் கேட்கல பாருங்க, எந்த மதத்தை சார்ந்தவள்னு. நான் கிறிஸ்தவ பெண்ணுன்னு. கிறிஸ்தவத்தில் நீங்கள் எந்த பிரிவு, புரொட்டஸ்டண்டா? ஆமாம், புரொட்டஸ்டண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு அந்த மூலவி கேட்குறாரு. நல்லா கேட்டுக்கிடுங்க மூலவி, இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தலை. இஸ்லாத்தை பற்றிய உங்கள் நிலைப்பாடு என்ன, உங்கள் கருத்து என்ன? அதுக்கு இந்த அம்மா சொல்லுது, இஸ்லாத்தை பற்றி எனக்கு அது வரைக்கும் தெரிந்ததெல்லாம் முரட்டுத்தனமானவனுங்க, அங்கங்கே குண்டு போடுவாங்க, இதுதான் எனக்கு தெரியும். பில் நடனை வச்சு தான் இஸ்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அமெரிக்காவும் எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் அந்த மௌலானா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னா, அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய மார்க்கம் தான், அது என்னன்னு தெரிஞ்சிக்கப்பட வேண்டிய ஒரு மார்க்கம் தான். அதனை பின்பற்றக்கூடியவர்கள் கட்டுப்பாடும் மன உறுதியும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. உடனே அந்த மௌலானாவுடைய முகத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி தென்படுகிறது. அதற்கடுத்து அந்த மௌலானா இந்த யுவானி ரீட்லி சற்றும் எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை கேட்கிறாரு, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா, உங்களுக்கு இஸ்லாம் பிடிக்குமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்ட்டு. உடனே நான் எதிர்பார்க்காத கேள்வியை திடீர்னு கேட்டுட்டீங்க, இப்போ என்னுடைய மனநிலை என்னன்னா, இந்த காராக்கலகத்திலேருந்து இந்த ஜெயிலிருந்து வெளியே போகணும், என்னுடைய நாட்டுக்கு போகணும், என் பிள்ளைய பார்க்கணும், என்னுடைய அம்மாவை பார்க்கணும், அதுதான் என்னுடைய உடனடி தேவை. வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகின்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது நான் இல்லை. இஸ்லாத்துக்கு போறது என்பது அதுவரைக்கும் நான் நம்பி வந்த நம்பிக்கைக்கு நேர் மாறாக, அதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நேர் மாறான ஒரு வாழ்க்கை வாழணும் இல்லையா. அப்படி வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு முடிவை எடுக்கக்கூடிய மனநிலையில் இப்போது நான் இல்லை என்று நான் இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன் என்று சொல்கின்றார்.
அதன் பிறகு என்னை புன்முறுவரோடு வழி அனுப்பி வைக்கின்றார்கள். பிறகு நான் வெளியேற்றப்பட்டு எப்படியாவது ஆப்கானிஸ்தானத்துக்கு பாகிஸ்தானுக்கு என்னுடைய ரூமுக்கு அனுப்பிடுவாங்க, பெட்டி படுக்கையில அடுத்துக்கிட்டு லண்டனுக்கு ஓடி போயிடலாம்னு சொல்லி பார்த்தா மறுபடி என்னை இன்னொரு சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றார்கள். ரிலீஸ் பண்ண போறோம் என்னை ஏமாத்தி இன்னொரு சிறையில் அடைக்கிறீங்களான்னு சொல்லி நான் கோவப்பட்டேன், காட்டு கூச்சல் போட்டேன், கத்துனேன். செஞ்சிலுவை சங்கத்தை சார்ந்த ஒரு 6 பேர் அங்கே இருந்தார்கள். அவர்களெல்லாம் நிவாரணம் என்கின்ற பெயரில் மதம் மாற்றுவதற்காக வேண்டி வந்தவர்கள் என்பது பத்திரிகைகளில் வந்த செய்திகளாக அவைகள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ கடுமையாக கத்தி கூப்பாடு போட்டு பல சந்தர்ப்பங்களில் தாலிபான்களை நான் திட்டி இருக்கின்றேன். பாஸ்டர்ட் என்கிற வார்த்தையை நான் பல முறை இவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன், பாஸ்டர்டுன்னு சொல்லியிருக்கேன். நான் திட்டும் போதெல்லாம் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிந்தும் ஒரு புன்முறுவலோடு தான் என்னை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அதன் பிறகு ஒரு வழியாக பாகிஸ்தானுடைய நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் எனக்கு கிடைக்க செய்தார்கள். பாகிஸ்தான் நியூஸ் பேப்பர்ல என்னை பற்றிய தகவல்கள் வந்த தகவல்களை எல்லாம் எடுத்து என்கிட்ட காட்டினாங்க. இது கிராஸ் செய்யப்படக்கூடாத பகுதி என்ற போர்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் நான் கிராஸ் பண்ணி வரக்கூடிய படத்தை போட்டு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது எனக்கு எந்த தீங்கும் நேரவில்லை, நான் கொல்லப்படவில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய செய்திகள் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை நான் பார்த்தேன் அந்த செய்தியில். அதன் பிறகு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை சந்திக்கக்கூடிய தாலிபான்களில் ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு இவர் என்ன பேர் வச்சிருக்கிறாருன்னா சிரித்து கொண்டே கொலை செய்பவர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. எதனால சிரித்து கொண்டே கொலை செய்பவர்னு பேர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு, ஆனால் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவார். கரெக்டா ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாரு, ஆனால் முகத்துல வந்து புன்முறுவல் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அவர்கள் சொல்கிறார், நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், ஏன் சிறைச்சாலை இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து அந்த ஆள் சொல்றாரு, நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய நாடு ஆப்கானிஸ்தான், நாங்கள் சுமார் 22 வருடங்களாக போர் 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 என்று போர்களுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரஷ்யாக்காரங்களை அடித்தான், இப்போ அமெரிக்காக்காரங்களை ஆட்சிட்டுருக்கிறான், போர்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்தம் நித்தம் யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் சிறைச்சாலைகளை என்ன சிங்கார தோட்டங்களாக ஆக்கி வைத்திருக்க முடியுமா, ஓய்வெடுக்கக்கூடிய உல்லாச புரிகளாக நாங்கள் வைத்து கொண்டிருக்க முடியுமா, எங்களால் இவ்வளவுதான் செய்ய முடிவதற்கு மேலே எங்களால் என்ன செய்ய முடியும் என்று அவர் சொல்லுகின்ற நேரத்தில் அவருடைய கண்கள் பனித்திருந்தன. எந்த தாலிபான்களை உலகம் முழுக்க அதிபயங்கரமான தீவிரவாதிகள், காட்டு மிராண்டிகள், வன்முறையாளர்கள், பெண்களை வஞ்சிப்பவர்கள், தூஷிப்பவர்கள், சொந்த மதத்து பெண்களையே படிக்க விடாமல் தடுக்கின்றவர்கள், காட்டு மிராண்டிகள் என்றெல்லாம் உலகத்தில் உள்ள பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றனவோ அந்த தாலிபான்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த விசா வாங்காமல் தன்னுடைய நாட்டுக்குள்ளே புகுந்திருக்கக்கூடிய சந்தேகத்துக்கிடமான ஒரு யூதனுடைய மனைவியை சிறைச்சாலையில் அந்த அம்மா கேட்கக்கூடிய அளவுக்கான சலுகைகளை தர முடியவில்லையே என்று கண்ணீர் விட்டு அழக்கூடியவர்களாக இருக்கும் அளவுக்கு இரக்க மனம் படைத்தவர்களாக தாலிபான்கள் இருப்பதை நினைத்து ஒரு நிமிடம் அவர் உருகி போய்விடுகிறார். யுவானி ரிட்லி நான் என்னன்னா என்னுடைய கேள்வியால அவனுடைய இதயத்தை நான் தொட்டுவிட்டேன். அவனுடைய கண்கள் பனித்தவுடன் என்னுடைய கண்களும் பனிக்க ஆரம்பித்தன. ஆனால் அதை நான் காட்டிக்கொண்டு விரும்பவில்லை. நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதா என்னுடைய நோக்கம், டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அவனுடைய கண்ணீரால் நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆகையினால் நான் அமைதியாக இருந்து விட்டேன். இருந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு வெறுப்பேற்றுவதற்காக நான் என்ன சொன்னேன், அந்த அம்மா சொல்றது என்ன சொன்னேன்னா, வாயை மூடிக்கிட்டு இருங்க, நீங்கள்லாம் எல்லாம் நரகத்துக்கு தான் போக போறீங்க, என் முன்னால் நிற்காதீங்க என்று சொல்லிவிட்டு தரையிலே நான் காரி துப்பினேன். இப்படியெல்லாம் அவர்கள் என்னுடைய வார்த்தைகளால் நான் கஷ்டப்படுத்தினேன். கடைசியிலே என்னை சிறைச்சாலையில் இருந்து விடுவித்தார்கள். ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறார்கள். விடுவிக்கின்ற போது என்னிடத்துல 2 வேண்டுகோளை முன்வைத்தார். யார் அந்த சிரித்து கொண்டே கொலை செய்வோர்னு அம்மா சொல்லுது இல்லையா, அவர் 2 கோரிக்கையை முன்வைக்கிறார். முதலாவது என்னவென்றால், எங்களை பற்றி நீங்கள் உங்களை நாட்டுக்கு போனதற்கு பிறகு உங்கள் பத்திரிகையில் எல்லா பத்திரிகைக்காரனும் எழுதுகிற மாதிரி தப்பு தப்பாக எழுதாதீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டோமோ அதை எழுதினா போதும் என்று சொல்கின்றார். அதுக்கு இவான் ரிட்லி சொல்கிறார்,
அதை என்ன எழுதுனுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாது என்று திமிராகவே பதில் சொல்கிறார். அதற்கடுத்து இன்னொரு வேண்டுகோளை வைக்கின்றார், நீங்கள் வாய்ப்பு இருக்குமானால் ஒரு முறை குரானை படியுங்கள் என்று சொல்கிறார். குரான் கொடுக்கலாம் இல்லை, குரானை படியுங்கள் என்று சொல்கிறார். சரி என்று சொல்லிவிட்டு அவரும் வந்துவிட்டார். இந்த ரெண்டு வேண்டுகோள் தான். நான் பிறகு பாகிஸ்தானில் நான் தங்கியிருந்த ரூமில் வந்து பார்க்குறேன், என்னுடைய ரூமுக்குள்ள யாரோ புகுந்து எதையோ செய்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பது தெரியுது. நான் வைத்த இடத்துல ஜாமான்கள் எல்லாம் இல்லை, ஆனால் எல்லாமே நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ரூமுக்குள்ளே யாரோ பூந்துருக்காங்க. என்னுடைய பாஸ்போர்ட்டை நான் வச்சு பூட்டிட்டு போயிருந்தேன் பாருங்கன்றா, அதை திறந்து என்னுடைய பாஸ்போர்ட்டில் நான் ஈரானுக்கு போன மாதிரியும் நான் பல்வேறு நாடுகளுக்கு போன மாதிரியும் ஒரு அமெரிக்காவினுடைய உளவுத்துறையை சார்ந்தவள் தான் நான் என்பதற்குரிய சான்றுகளையும் அங்கங்கே அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. ஈரானுக்கு போன மாதிரி பாஸ்போர்ட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இமிக்ரேஷன் சாப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இதன் மூலமாக என்னுடைய யூத கணவனுடைய பேர் தான் என்னுடைய பாஸ்போர்ட்டில் இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெண்டு இன்னும் சட்டப்பூர்வமாக பிரியலை, ஆகையினால யூத கணவனுடைய பேர் தான் இருக்குது. இதன் மூலமாக நான் ஒரு யூத பெண்மணி என்றும் யூதர்களுக்காக அமெரிக்காவுக்காக உளவு பார்க்க வந்தவள் என்றும் தாலிபான்களுக்கு என்னை பற்றிய தவறான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய எண்ணம். இந்த தவறான தகவல்களை உண்மை என்று நம்புகின்ற தாலிபான்கள் என்னை சித்திரவதை செய்வார்கள், என்னை கொலை செய்வார்கள். அதை வைத்து உலக புகழ் பெற்ற ஒரு பத்திரிகையினுடைய செய்தியாளரை தாலிபான்கள் கொன்று விட்டார்கள் என்று மறுபடியும் அவர்களை தாலிபான்களை முரட்டுத்தனமானவர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் காட்டுவதற்குத்தான் அமெரிக்கா முயற்சித்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இவ்வளவு பெரிய கொடூரமான மனம் படைத்தவர்களா இவர்கள் என்று எனக்கு அவர்களுக்கு வெறுப்பும் ஏற்படுகிறது. இந்த அம்மாவுக்கு திரும்ப ஒரு வழியாக புறப்பட்டு லண்டனுக்கு வந்து சேருகிறார், குடும்பத்தோடு இருக்கின்றார். அதன் பிறகு 2 மாதம் கழித்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டதற்கு பின்னர் லண்டனில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் சென்டரில் போயிட்டு குரான் எல்லாம் வாங்கி அவர் படித்து தெளிந்து தெரிந்து அதன் பிறகு ஜூலை 2003 அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஜூலை 2003 தாலிபான்கள் கையில் மாட்டினது 2001 2 வருடம் கழித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஜூலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஆகஸ்டில் தான் அதை வெளி உலகத்துக்கு அறிவிக்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னர் இதுபோல் அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் இருந்த தோற்றம், இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னர் பிறகு கிடைக்கக்கூடிய தோற்றம். கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இவருடைய இப்போதைய தோற்றங்கள் இப்போதைய பணிகள் நமக்கு கிடைக்கும். அண்மையில் 2013 இவர்களுடைய பாசத்துக்குரிய மகள் டெய்சி தன்னுடைய 22வது வயதில் 2001 இவங்களுக்கு 9 வயசுனா 2013 22 22வது வயதில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவருடைய மகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் யுவானி ரெட்லி அவர்களுக்கு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி. அதுபோல அவரிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், தாலிபான்கள் உங்களை கைது செய்யவில்லை என்றால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா என்று கேட்கிறார்கள். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி ஒரு ஐயம் உண்டு, நான் அவர்களின் கைகளில் சிக்கவில்லை என்றால் நான் மத்திய கிழக்கு நாடுகளில் அதாவது ஆப்கானிஸ்தான் பாலஸ்தீனத்தில் நடப்பவனை பற்றி பத்திரிகைகள் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்களோ அதைத்தான் நம்பக்கூடியவளாக நான் இருந்திருப்பேன். தாலிபான்களுடைய கையில் சிக்கினதுனால இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி என்பதை எல்லா பத்திரிகையாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தாலிபான்களோடு எனக்கு அனுபவம் ஏற்படவில்லை என்றால் நானும் கிறிஸ்தவ பெண்ணாகத்தான் இருந்திருப்பேன், இஸ்லாத்தை பற்றி ஒரு திரைக்கு அப்பால் தான் இருந்திருப்பேன். அது அறியாமை மாச்சரியம் என்கின்ற திரைகளாக அவை இருந்திருக்கும். என்னுடைய இஸ்லாத்தை பற்றி நான் தவறாக புரிந்திருந்ததை நினைத்து இப்போது நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். அதன் பிறகு பாலஸ்தீன் முஸ்லீம்களுக்காக இவர் உழைக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். ஹஜ்ஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகு அவர் முஸ்லீம்கள் ஏன் சரியாக இன்னும் ஹஜ்ஜை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் அவர் ஆதங்கப்பட்டு பல்வேறு கட்டுரைகளையும் அவர் எழுதியிருக்கின்றார். சொல்ல போனால் இஸ்லாத்தை யாரெல்லாம் பழிக்கின்றார்களோ தூஷிக்கின்றார்களோ இஸ்லாத்தின் மீது அபாண்டத்தையும் அவதூறையும் பரப்புகின்றார்களோ அவங்களெல்லாம் விடவே கூடாது, அவங்களெல்லாம் சகித்து கொள்ளவே கூடாது என்று காட்டமான ஒரு பேட்டியையும் அவர் கொடுக்கின்றார். பத்திரிகையாளர்கள் அதையும் கேள்வி கேட்கிறாங்க, உங்களுக்கு என்னங்க அவ்வளோ கோபம், இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடாதா, இஸ்லாத்தை விமர்சித்து அவங்களுக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருதுண்டு. உடனே அவர் சொல்லுகிறார், ஆமாம், வேண்டுமென்றே கண்ணை பொத்தி கொண்டு இஸ்லாத்தை பழிப்பவர்களை பொறுத்து கொள்ளக்கூடாது,
உடனடியாக அவர்களுக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும். ஐரோப்பாவில் உள்ள முஸ்லிம்கள் இப்படி இழிமொழிகளையும் பழிமொழிகளையும் கேட்டும் கேட்காதது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பூனை கண்ணை முடிக்கிடுச்சுன்னா உலகம் இருட்டாயிரம் நினைச்சுக்கிற மாதிரி, காதை பொத்திக்கிட்டா அவதூறுகள் எல்லாம் உன் காதல விழலன்னு சொன்னா இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடிய அவதூறு நீங்கி விடுமா? கேட்டு கேட்காம விபியானி, இதெல்லாம் இவங்களெல்லாம் சகித்துக் கொள்ளவே கூடாது என்று கடுமையாக கோபப்படுகின்றார். பிரிட்டனில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்கின்ற இஸ்லாமிய மனித உரிமை ஆணையம் அண்மையிலே மேற்கொண்ட ஒரு ஆய்வில், பிரிட்டனிலே வாழுகின்ற மக்களில், அதாவது வாழுகின்ற முஸ்லிம்களிலே 80% முஸ்லிம்கள் பழி சொற்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியவங்களெல்லாம் விடவே கூடாதுங்க, தக்க பதிலடியை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்கின்றார். இதையே இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பற்றி தெரிந்திருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார்? இங்கேயும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த செய்திகளை நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொண்ட போது சொன்னார்கள், இந்தியாவில் நடக்கிற அநியாயத்தை பத்தியும் நாம யுவானி ரெட்லிக்கு தகவல் சொல்லலாமே அப்படின்னு. எதுக்கு தகவல் சொல்லணும்? நீ எதுக்கு இருக்கிற? அவர் பிரிட்டனில் நடக்கக்கூடிய கொடுமைகளை அவர் கண்டுபிடித்து பிரிட்டனில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்பவராக பிரிட்டன் குடிமகளாக அவர் இருக்கிறார். இந்தியாவில் நடக்கக்கூடிய மத துவேஷ பிரச்சாரங்கள், தப்லீக் ஜமாத்துக்கு எதிரான பிரச்சாரம், கொரோனா ஜிஹாத் என்கிற பிரச்சாரம், லவ் ஜிஹாத் என்கிற பிரச்சாரம், இதையெல்லாம் அவங்க வந்து தான் கேட்கணுமா? நீ கேட்க மாட்டியா? இந்தியாவிலே நீ வாழ்கிறாய் என்றால் உனக்கு அப்புறம் என்ன வேலை? இங்க செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் இன்னொருத்தர் நீ சொகுசா வாழ வேண்டுமா? அல்லாஹ் உனக்குத்தான் இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்டிக்கக்கூடிய கடமை உனக்குத்தான் முதலாவது உண்டு என்பதுதான் அல்லாஹினுடைய ஏற்பாடு. நீ வாழுகிற பூமியில் நடக்கக்கூடிய அநியாயத்தை நீ தட்டி கேளு, வெளிநாட்டுக்காரன் ஒருத்த வந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. நீ இங்கே இருக்கக்கூடிய சட்டங்களை வைத்து இவர்களை தண்டிக்கவும் முடியும், இவளை தட்டி கேட்கவும் முடியும், அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எல்லாரும் ஒருங்கிணைந்து அந்த வேலையை செய்யலாம் என்று நான் சொல்லி காட்டியிருக்கின்றேன். அதன் பிறகு அவர் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் பங்கேற்று இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய தூய பணிகளே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கின்றார். அவர் கடைசியாக, உங்களுடைய உங்களுக்கோர் மகள் உண்டு, அவளுக்கு இப்ப என்ன வயசுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அவருடைய மகளுக்கு வயசு 22, அவள் விடுதி வசதி கொண்ட ஒரு பள்ளியிலே படிக்கின்றார், இஸ்லாத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டுகின்றார். என்னுடைய இரண்டாவது பெரிய சாதனை என் மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுதான். அவர்களுக்கு தொடர்ந்து இஸ்லாமிய விழுமங்களை நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றோம். சக முஸ்லிம் சகோதரிகளும் சேர்ந்து என்னுடைய மகளை நெருப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதலாக இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய பணியிலும், முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய பணியிலும் சகோதரி யுவான்னி ரிட்லி அவர்கள் தொடர்ந்து அவர் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார். எல்லாம் வல்ல அல்லாஹுத்தலா அவர் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை அவரிடமிருந்து முழுமையாக அங்கீகரித்துக் கொள்வானாக. அநியாயத்துக்கு எதிராக போராடக்கூடிய அவருடைய போராட்ட வாழ்க்கைக்கு எல்லாம் வல்ல அல்லாஹுத்தலா அவர்களுக்கு துணை நிற்பானாக. அவர்களுடைய கரத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தலா முழுமையான அங்கீகாரத்தை கொடுத்து அவருடைய இம்மை மருமை வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையை ஆக்கி தந்தவர்கள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.